மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தினமும் ஜூம் கிளாஸ்ல ரொம்ப அழகா பங்கேற்கிறீங்க. இதே போல தொடர்ந்து உங்களோட பங்களிப்பை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், சரிங்களா? அதே போல இன்றைய வகுப்பில் நீங்க பார்க்க போவது உயிரெழுத்துக்கள், ஆங்கில மாதங்கள், பாடல் சுத்தம் மற்றும் பயிற்சி ஏடு. வாங்க வகுப்புக்குள்ள போகலாமா? வாங்க வகுப்புக்குள்ள போகலாம். என்ன படம் இது? அம்மா. என்ன படம் இது? அம்மா. அடுத்தது என்ன படம் இது? அப்பா. என்ன படம் இது? அப்பா. திரும்ப சொல்லுங்க. அம்மா, அப்பா. நீங்க அம்மா அப்பான்னு சொல்லும் போது எந்த எழுத்துல தொடங்குது? எந்த எழுத்துல தொடங்குது? அ. என்ன எழுத்துல தொடங்குது? அ. என்ன எழுத்து இது? அ. என்ன எழுத்து இது? அ. அடுத்தது பாருங்க, என்ன படம் இது? ஆடு. என்ன படம் இது? ஆடு. இது என்ன படம் இது? ஆலமரம். என்ன படம் இது? ஆலமரம். இப்ப ஆடு, ஆலமரம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது எந்த எழுத்துல தொடங்குது? ஆ. ஆ சொல்லும் போது தலையை சாச்சி சொல்லணும். ஆ. என்ன எழுத்துல தொடங்குது? ஆ. இப்ப பாருங்க, இந்த எழுத்து ஆ, இந்த எழுத்து ஆ. அடுத்தது என்ன படம் இது? இஞ்சி. என்ன படம் இது? இஞ்சி. என்ன படம் இது? இஞ்சி. என்ன படம் இது? இஞ்சி. அடுத்தது இது என்ன படம்? இலை. என்ன படம் இது? இலை. அப்போ நீங்க இஞ்சி இலை உச்சரிக்கும் போது எந்த எழுத்துல தொடங்குது? இ. என்ன எழுத்துல தொடங்குது? இ. திரும்ப சொல்லுங்க. இ. என்ன எழுத்து இது? இ. அடுத்தது என்ன படம் இது? இ. என்ன படம் இது? இ. என்ன படம் இது? இடி. என்ன படம் இது? இடி. அப்போ நீங்க இடி அப்படின்னு சொல்லும் போது எந்த எழுத்துல தொடங்குது? எந்த எழுத்துல தொடங்குது? ஈ. எந்த எழுத்துல தொடங்குது? ஈ. என்ன எழுத்து இது? ஈ. அடுத்தது பாருங்க, என்ன படம் இது? உரல். என்ன படம் இது? உரல். திரும்ப சொல்லுங்க. உரல். இது என்ன படம் இது? உடுக்கை. என்ன படம் இது? உடுக்கை. அப்போ நீங்க உரல், உடுக்கை அப்படின்னு சொல்லும் போது எந்த எழுத்துல ஆரம்பிக்குது? உ. என்ன எழுத்துல ஆரம்பிக்குது? உ. அந்த வார்த்தைக்குரிய எழுத்து உ. என்ன எழுத்து இது? உ. என்ன படம் இது? ஊஞ்சல். என்ன படம் இது? ஊஞ்சல். இது என்ன படம் இது? ஊசி. என்ன படம் இது? ஊசி. அப்போ நீங்க ஊஞ்சல், ஊசி அப்படின்னு சொல்லும் போது எந்த எழுத்துல ஆரம்பிக்குது? ஊ. என்ன எழுத்துல ஆரம்பிக்குது? ஊ. சொல்லும் போது தலையை சாச்சி சொல்லணும். ஊ. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது என்ன படம் இது? எலி. என்ன படம் இது? எலி. என்ன படம் இது? எட்டு. என்ன படம் இது? எட்டு. அப்போ எலி எட்டு அப்படின்னு சொல்லும் போது என்ன எழுத்துல ஆரம்பிக்குது? ஏ. என்ன எழுத்து இது? ஏ. அடுத்தது என்ன படம் இது? ஏனி. என்ன படம் இது? ஏனி. இது என்ன படம் இது? ஏழு. என்ன படம் இது? ஏழு. அப்போ ஏனி ஏழு அப்படின்னு சொல்லும் போது எந்த எழுத்துல ஆரம்பிக்குது? ஏ. என்ன எழுத்து இது? ஏ. அடுத்தது பாருங்க, ஐந்து. என்ன படம் இது? ஐந்து. அடுத்தது பாருங்க, இது என்ன படம் இது? ஐவர். அஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா, அதனால இது ஐவர். இப்போ ஐந்து ஐவர் அப்படின்னு சொல்லும் போது எந்த எழுத்துல ஆரம்பிக்குது? ஐ. திரும்ப சொல்லுங்க. ஐ. திரும்ப சொல்லுங்க. ஐ. என்ன எழுத்து இது? ஐ. என்ன எழுத்து இது? ஐ. அடுத்தது ஒட்டகம். என்ன படம் இது? ஒட்டகம். திரும்ப சொல்லுங்க. ஒட்டகம். இது என்ன படம் இது? ஒன்று. என்ன படம் இது? ஒன்று. இப்போ ஒட்டகம் ஒன்று அப்படின்னு சொல்லும் போது எந்த எழுத்துல ஆரம்பிக்குது? ஓ. என்ன எழுத்துல ஆரம்பிக்குது? ஓ. அடுத்தது என்ன படம் இது? ஓ நான். என்ன படம் இது? ஓ நான். இது என்ன படம் இது? ஓடம். இது என்ன படம் இது? ஓடம். அப்போ ஓ நான் ஓடம் அப்படின்னு சொல்லும் போது எந்த எழுத்துல ஆரம்பிக்குது? ஓ. என்ன எழுத்து இது? ஓ. ஓ சொல்லும் போது தலையை சாச்சி சொல்லணும். அடுத்தது பாருங்க, இது என்ன படம் இது? ஔவை. என்ன படம் இது? ஔவை. அடுத்தது பாருங்க, இது என்ன படம் இது? ஔடதம்.
திரும்ப சொல்லுங்க. ஔடதம். இப்ப எந்த எழுத்துல ஆரம்பிக்குது ரெண்டு வார்த்தையும்? ஔ. என்ன எழுத்துல ஆரம்பிக்குது? ஔ. என்ன எழுத்துல ஆரம்பிக்குது? ஔ. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து. என்ன எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து. இந்த எழுத்து ஆயுத எழுத்து. இப்ப உயிர் எழுத்துக்களை தான் சேர்ந்து ஒரு வாட்டி படிச்சிடலாமா? திரும்ப சொல்லுங்க. ஆ. அடுத்த எழுத்து ஆ. சொல்லும் போது தலையை சாச்சு சொல்லணும். ஆ. ஈ. ஏ. ஐ. ஓ. ஓ. இந்த எழுத்து ஔ. இந்த எழுத்து வந்து ஆயுத எழுத்து. இது உயிர் எழுத்துக்கள்ல சேராது. ஆயுத எழுத்து அக். மீண்டும் ஒரு முறை படிச்சிடலாமா? அ. ஆ. ஈ. ஈ. ஓ. ஓ. ஏ. ஏ. ஐ. ஓ. ஓ. ஔ. ஆயுத எழுத்து அக். ஆங்கில மாதங்கள் 12. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ எழுத்துக்குட்டி படிக்கலாமா? ஜ ந வ ரி. ஜனவரி. பிப்ரவரி. பி இப் ர வ ரி. பிப்ரவரி. மார்ச். மா இர் இச். மார்ச். ஏப்ரல். ஏ இப் ர இல். ஏப்ரல். மே. ஜூன். ஜூ இன். ஜூன். ஜூலை. ஜூ லை. ஜூலை. ஆகஸ்ட். ஆ க இஸ் டு. ஆகஸ்ட் டு. செப்டம்பர். சே இப் ட இம் ப இர். செப்டம்பர். அக்டோபர். அ இக் டோ ப இர். அக்டோபர். நவம்பர். ந வ இம் ப இர். நவம்பர். டிசம்பர். டி ச இம் ப இர். டிசம்பர். மீண்டும் ஒரு முறை படிக்கலாமா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். மாணவ செல்வங்களே, நீங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போது பரவி வரும் தொற்றுக்கிருமிகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள என்ன செய்யணும்? நாம் மிகவும் சுத்தமாக இருக்கணும் இல்லையா? சரி, இப்போ சுத்தத்தை பற்றி ஒரு பாடலை பாடலாமா? காலை மாலை குளித்து விடு, கை கால் நகங்களை வெட்டி விடு, பற்களை நன்றாய் தேய்த்து விடு, துவைத்த உடைகளை உடுத்து விடு, தூய்மையாய் இருக்க பழகிவிடு, சோம்பலை அறவே ஒழித்து விடு, சுறுசுறுப்பாய் இருக்க எண்ணிவிடு, கவலை உனக்கில்லை விட்டு விடு. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னொரு தடவை இந்த பாடலை பாடலாமா? காலை மாலை குளித்து விடு, கை கால் நகங்களை வெட்டி விடு, பற்களை நன்றாய் தேய்த்து விடு, துவைத்த உடைகளை உடுத்து விடு, தூய்மையாய் இருக்க பழகிவிடு, சோம்பலை அறவே ஒழித்து விடு, சுறுசுறுப்பாய் இருக்க எண்ணிவிடு, கவலை உனக்கில்லை விட்டு விடு. உங்களுக்கான முதல் பயிற்சி ஏடு
எழுத்தை கண்டுபிடித்து வட்டமிடுக. அ எழுத்தை கண்டுபிடித்து வட்டமிடுக. இந்த படத்துல ஆ எழுத்து நிறைய இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி ஆ எழுத்தை மட்டும் வட்டமிடணும். முதல்ல என்னென்ன எழுத்துன்னு படிச்சிடலாம். ஆ, இந்த எழுத்து ஔ. ஐ, அ. இ, உ. அ, ஊ. அ, இ, ஏ, ஓ. இப்ப என்ன பண்ண போறீங்க, எழுத்து எல்லாத்தையும், எல்லா எழுத்தையும் படிச்சாச்சு. இப்ப ஆ எழுத்தை மட்டும் கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ணணும், வட்டமிடணும், அதாவது சர்க்கிள் பண்ணணும். என்ன எழுத்து இது? ஆ. இந்த பக்கத்துல வேற எங்க ஆ எழுத்து இருக்கு? இதோ இருக்கு. அடுத்தது இந்த பக்கத்துல எங்க இருக்கு ஆ? இங்க எங்க இருக்கு ஆ? இந்த பயிற்சியில நம்ம ஆ எழுத்தை கண்டுபிடிச்சி வட்டமிட்டாச்சு. அடுத்தது ஆ எழுத்தை கண்டுபிடித்து வட்டமிடுக. இந்த படத்துல ஆ எழுத்து நீங்க என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி வட்டமிடணும். முதல்ல என்ன எழுத்துக்கள்னு படிச்சிடலாம். ஆ, அக், ஆ, ஓ, ஆ, ஔ, ஐ, உ, ஆ, ஏ, ஆ. இப்ப என்ன பண்ணணும், ஆ எழுத்தை கண்டுபிடிச்சி வட்டமிடணும். வேற எங்க இருக்கா? வேற எங்க இருக்கா? வேற எங்க இருக்கா எழுத்து ஆ? அடுத்தது புள்ளிகளை இணைக்கவும். இங்க என்ன பண்ண போறீங்க, உயிர் எழுத்துக்களை எழுத போறீங்க. உயிர் எழுத்துக்களான ஆ மற்றும் ஆவை எழுத போறீங்க. எழுதலாமா? எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுங்க, எல்லா புள்ளிகளையும் இணைக்கணும். என்ன எழுதி இது? எழுதும்போது கோட்டை தொட்டு எழுதணும். ஆ, ஆ. என்ன எழுதிது? ஆ. சிறிய வட்டம் வளைத்து கோட்டை தொட்டு மீண்டும் வளைத்து நேர்கோடு பின் கோடு. என்ன எழுதியது? ஆ. மீண்டும் சிறிய வட்டம் வளைத்து சென்று மீண்டும் வளைத்து ஒரு கோடு பின் நேர்கோடு. என்ன எழுதியது? ஆ. அடுத்தது இது என்ன எழுதியது? ஆ. சிறிய வட்டம் வளைத்து கோட்டை தொட்டு மீண்டும் வளைத்து கோடு பின் நேர்கோடு. சிறிதாக மேலே சென்று பின் வளைத்து இரண்டாவது கோட்டிற்கு வளைக்கவும். என்ன எழுதியது? ஆ. என்ன எழுதியது? ஆ. சிறிய வட்டம் வளைத்து கோட்டை தொட்டு மீண்டும் வளைத்து கோடு பின் நேர்கோடு. பின் சிறியதாக மேலே சென்று வளைத்து கோட்டை தொட்டு சிறிய வட்டம். என்ன எழுதியது? ஆ. புள்ளிகளை இணைக்கும் போது புள்ளிகளுக்கு மேலே எழுதணும். பயிற்சி ஒன்றுக்கான முதல் பக்கம். இதில் நீங்கள் என்ன பண்ணோம், ஆ எழுத்தை கண்டுபிடிச்சி வட்டமிடணும். அடுத்தது இங்கே ஆ எழுத்தை கண்டுபிடித்து வட்டமிடணும். இந்த பக்கத்தில் புள்ளிகளை இணைக்கவும். என்ன எழுத போகிறீங்க, உயிர் எழுத்தான ஆ மற்றும் ஆ எழுத எழுத போகிறீங்க. எழுதும்போது புள்ளிகளை தொட்டு அழகாக எழுதுங்க. பிள்ளைகளா, வகுப்பை பார்த்தீங்களா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். மறக்காமல் பயிற்சியிட முடிங்க.